வணக்கம் நண்பர்களே, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெய்லரிங் வீடியோவில் வந்து ஸ்லீவ் வந்து லைனிங்கோடு எப்படி வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேக் சைடு ப்ளவுஸில் வந்து பேக் சைடு வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, லைனிங்கையும் நம்ம அந்த சாரி துணியையும் பேக் சைடில் வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணணும். கட்டிங் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த லைனிங்கையும் நம்ம அந்த சாரி துணியையும் கரெக்டாக வச்சு பர்ஃபெக்டாக வச்சு தொங்காமல் நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டு தைக்கணும். பார்த்தாலே ஒரு அழகாக நீட்னஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு மொத மேலேருந்து கீழே வரைக்கும் அட்டாச் பண்ணியாச்சு லைனிங்கை. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து மடித்து அடிக்கிறது முதுகு பக்கம், அதாவது பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு இது வந்து நூல் நூலாக ரொம்ப வந்து தொங்கிட்டுருக்கும் பட்டு சரியை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டுட்டு வெட்டி விட்டுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அப்படியே லைட்டாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்டாக ஒரு மடக்கு மடக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக நம்மளுக்கு எவ்வளோ முதுகு வந்து இறக்க வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மடச்சு அடிக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸஸாக இருக்குது நூல், அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம தைக்கிறப்போ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஓ, சின்ன சின்னதாக மடித்து தைச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து டெய்லரிங் பற்றின எந்த ஒரு சந்தேகனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். உங்களுக்கு எல்லா ஒரு தகவலும் கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கீழே வந்துட்டு மடித்து அடித்தாச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, நான் இதுக்கப்புறம் தான் பண்ணியிருந்தேன், அது முன்னாடியே உங்களுக்கு நான் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கழுத்து காமிக்கிறேன். கழுத்து வந்து பார்த்திங்கன்னா, பின்னாடி வந்து ஸ்டோனு, அந்த ஸ்டோனில் வந்துட்டு மிஷின் பற்ற, அதாவது ஊசி பற்றாமல் நம்ம பையை ஒதுக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தைக்கணும். நம்ம டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக தைக்கணும், அவசரப்படக்கூடாது. பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ தூரம் நம்ம பொறுமையாக தைக்கிறோமோ அவ்வளோ தூரம் பெர்ஃபெக்ஷனாகவும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்படி அழகாக நம்ம செட்டில் பண்ணிட்டு அழகாக இந்த மாதிரி கழுத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு தையல் போட்டுடணும். அப்போ தான் இந்த ஸ்டோனு கொஞ்சம் விலகாமல் நீட்னஸ்ஸாக இருக்கும். இங்கே தையலை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் பின்னாடி வந்துட்டு ஜாயின் பண்ணேன் லைனிங் துணியையும் சாரி துணியையும். ஸோ அழகாக பெர்ஃபெக்ஷனாக கழுத்து வந்து நம்ம தைச்சு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் நான் வந்துட்டு அந்த பேக் சைடு வீடியோ போட்டிருந்தேன், லைனிங்கோடு நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு கீழே வந்து முதுகு சைடு வந்து மடிச்சு அடிக்கிற வீடியோ. ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே முன்னாடியே நான் காமிச்சிட்டு தான் இந்த வீடியோ வந்து காமிச்சிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட வீடியோக்கு உங்களை சப்போர்ட் எப்போயும் கொடுத்துட்டே இருங்க. பாய் பாய். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.